ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். May 31 நேற்று என்னோடய வெட்டிங் டே. எனக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிது, நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன், பாருங்கள். எங்கப்பா போயிட்டு இந்த மாசம் ஒரு முக்கியமான நாள் வருது. என்னது? யாருக்கு வெட்டிங் டே? ஞாபகம் இருக்குது இருக்குது. உனக்கு என்ன வேணும்? என்னன்னு சொல்லு. எது வேணாங்க? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிறேன். வெட்டிங் டே அன்னைக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணுமா இல்லை எப்படி? இல்ல இல்ல கேக்குறேன். தீபாட்ட ஒரு பாக்ஸ் போய் வாங்கிட்டு என்ன கேட்டு இந்த வெட்டிங் டே கிஃப்ட் வெட்டிங் டேக்கு 2 days முன்னாடியே எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 months முன்னாடியே நான் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான், நானே மறந்துட்டேன். பட் இதே சேம் கலர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தேன். அதே கலர் மகியப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்த உடனேயுமே எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது எனக்கு. இந்த கலரும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம இதை வாங்க வேணாம், அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் டு கார்டில் போட்டு வச்சுருந்தேன். சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வாங்கணும்னு வாங்கிப்பாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃபயர் போட் அப்படின்ற ஒரு பிராண்டு, சூப்பராக இருந்தது. எல்லா செட்டிங்ஸும் மகியப்பா எனக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 1 hour ஒன்ஸ் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணணுன்ற டீட்டெயில் முதற்கொண்டு நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறோம், எல்லா டீட்டெயிலும், நம்ம எவ்வளோ கலோரி பேன் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே எனக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு பிளானும் கிடையாது, சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பிளான் அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, பொதுவாக நாங்கள் வெட்டிங் டேக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க மாட்டோம், அவ்வளோவா பெருசாக அலட்டிக்க மாட்டோம். இந்த தடவை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்தது. மகியப்பா கொஞ்சம் ஃபார்மல்ஸ் வந்து எடுக்கணும் ஆஃபீஸ் யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அவருக்கான பர்ச்சேசிங் பார்த்தோம். அவருக்கு தேவையான பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. மீனாட்சியம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்க ஜூசப்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே வந்து ட்ரெஸ்ஸாக சூப்பராக இருக்கும், அது ஜென்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்து நிறையா வந்து பிளான் பண்ணோம். பட் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால பக்கத்தில் பக்கத்துலேயே அப்படியே ஷாப்பில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்தோம். ஃபஸ்ட்டு மகியப்பாக்க பில் போட்டுடலான்னு சொல்லிட்டு போய் பில் போட்டுட்ருக்கோம். எப்பயுமே நான் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்ததில்லை, இந்த தடவை தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிறையா ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே எடுத்தார். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டும் இருந்தார்.
ஸோ ஃபஸ்ட்டு மஹியப்பாவுக்கு எடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே மகாராஜா அப்படின்ற ஷாப்பில் எங்களுக்கும் இருந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்து வர்றப்போ டைம் வந்து 2:46 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் சமையல் பண்ணணும். ஸோ பக்கத்துலேயே ஒரு அம்மா வந்து குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ ஒரு கொஞ்ச நாளாக, 15 நாளாக. எனக்கு அந்த விவரம் கூட தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க. சொல்லவும் நான் போய் ஒரு 20 ரூபாய்க்கு குழம்பு, 20 ரூபாய்க்கு வந்து ரசம், 20 ரூபாய்க்கு கூட்டு, மொத்தம் 60 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாதம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. முதல் நாள் நான் வச்ச மாங்காய் பச்சடியும் இருந்தது, இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் நான் வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பேக்கிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணணும். மஹி போட்டிருக்க ஷர்ட்டை பாருங்கள், இந்த ஷர்ட் வந்து இன்றைக்கி எடுத்தது தான், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதாவது கோட் மாடல் மாதிரி இருக்கும், பட் அது வந்து டிஷர்ட்டோட அட்டாச்மெண்ட்டு தான். இது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எடுத்துகிட்டு வந்த உடனேயும் ஃபஸ்ட் நான் போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டான். அது எப்படி இருக்குது நான் வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காகவே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போஸ் கொடுத்துட்ருக்கான். எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. மஹித்துக்கும் ஃபிட்டாக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அன்னைக்கு வந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ நான் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஆர்டரை வந்து போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஹியப்பாவும் இன்னைக்கு வந்து எனக்கு அட்ரஸ் எழுதுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்தா தான் இன்றைக்கி ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வேலையை மதியத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுற வேலையை இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை வந்து பார்த்து முடிக்கணும். அது வேலையை பார்த்துட்ருக்கிறப்பயே வந்து 4:30 மேலே ஆகிடுச்சு டைமு. மஹியப்பா ஒரு டீ வேணும்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே அந்த டைம் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால டீ குடித்தா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து ஒரு டீயையும் வச்சுட்டு அப்படியே திருப்பியும் என்னோடய வேலையை வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது இந்த டீ தான். அதுவும் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால இந்த டீ குடித்தா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் விறுவிறுன்னு டீயை வச்சுட்டு மஹியப்பாவுக்கு கொடுத்துட்டு அடுத்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஹியப்பாட்டியை குடிச்சிட்டு அவரோட ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அவர் கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸும் மஹியப்பா எங்களுக்கு கொடுத்தாங்க. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க, நைட்டு சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அன்னைக்கு நைட்டு நாங்கள் சமைக்கவே இல்லை, ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கும் மஹிக்கும் என்னென்ன விருப்பமோ அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. நிறைய நாளுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு விசிட் பண்ணதும் ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. மஹிக்கும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டான். இதுதாங்க எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷன். இத்தனை தடவைக்கு விட இந்த தடவை கொஞ்சம் பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் ரொம்ப ஹாப்பியாக என்னோடய வெட்டிங் டேயை வந்து நாங்கள் செலிப்ரேட்